நம்ம ஹைவே வழியா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணும்போது ரோட் சைட்ல நிறைய சைன் போர்ட்ஸ் வரும். அடுத்தது இந்த ஊர் இன்னும் 200 கிலோமீட்டர்ல வந்துரும், இன்னும் 100 கிலோமீட்டர்ல வந்துரும் அப்படின்னு இந்த சைன் போர்ட்ஸ் இண்டிகேட் பண்ணும். நிறைய போர்ட்ஸும் வரும். சோ அந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்ஷனை சொல்லுது. நீ போறக்கூடிய பாதை கரெக்ட் தான், தொடர்ந்து போய்கிட்டே உன்னோட டெஸ்டினேஷன் வந்துடும் அப்படின்னு. அதே மாதிரிதான் நீங்க இந்த TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது டயர்ட்னஸ், அன்சர்டனிட்டி, பயம், தனியா இருந்து ஃபீல் பண்றது, சந்தேகம், இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் செய்யும். இது எல்லாமே நீங்க போற பாதை சரிதான் பகலா கண்முழிச்சு படிக்கிறதும், மத்தவங்க எல்லாம் விளையாடும் போது நீங்க டெடிக்கேட்டடா இருந்து படிக்கிறதும் என்னைக்கு வீண் போகா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலா ரெண்டல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஐடியாலஜியோட ஒருத்தன் வரும்போது இட்ஸ் எ வர்ஸ்ட் டிசிஷன் அப்படி இந்த உலகம் சொல்லிச்சு. ஆனா இது வர்ஸ்ட் டிசிஷன் இல்ல, பெஸ்ட் டிசிஷன். அதே மாதிரி ஏரோப்ளைனை கண்டுபிடிக்க முடியும், நம்மளால வானத்துல பறக்க முடியும்னு ரைட் பிரதர்ஸ் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது, அவங்களோட எனர்ஜியும் மணியும் செலவு பண்ணும் போது இந்த உலகம் சொல்லிச்சு இட்ஸ் எ வர்ஸ்ட் டிசிஷன் அப்படின்னு. ஆனா அது வர்ஸ்ட் டிசிஷன் இல்ல. இந்த டிஜிட்டல் பேமெண்ட், இந்த உலகமே சொல்லிச்சு இது நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு. அப்போ ஒருத்த மட்டும் அதுக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜியோட வந்தா முடியும் அப்படின்னு இன்னைக்கு நடக்குது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் புதுசா சாதிக்கும் போது எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் மத்தவங்க மேல முடியாது அப்படின்னு ஆழமா விதைக்கப்படும். அப்போ ஒருத்தனோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸோ அது மேல நம்பிக்கை வச்சு முடியும்னு கஷ்டப்பட்டு உழைக்கும் போதுதான் அந்த ஹிஸ்டரி உருவாகும், அந்த சாதனை உருவாகும். அதே மாதிரிதான் இந்த TNPSC எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும், ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச கூட சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் ஆச்சு கரியர் கேப் இருக்கு, இனிமேல் நீ எப்படி படிச்சு சாதிச்சுக்க முடியும், ஏன் அங்க நல்லா படிக்க உடையவங்களா வருவாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உனக்கா கிடைக்க போகுது, நினைச்சுப்பாரு உனக்கு கிடைக்குமா இது அப்படின்னு எல்லாரோட சந்தேகமும் உங்க மேல ஆழமா விதைக்கப்படும். அந்த நேரத்துல நீங்க உங்களை நம்பணும். Let them talk, you work hard. இதெல்லாம் டைம் வேஸ்ட், ரொம்ப ஹோப் வைக்காத, பேக்கப் பிளான் வச்சுக்கோ அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். Let them talk. நல்ல வேலைக்கு போ, இதெல்லாம் நம்பி இருக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். Let them talk. நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, 100% எஃபர்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, you have a strong determination. இவ்வளவு நாள் கடந்து வந்திருக்கீங்க. June 9th எக்ஸாம்னா இப்போ உங்களுக்கு பயம் வரது சகஜம்தான், தன்னம்பிக்கை இல்லாம போறது சகஜம்தான், சந்தேகம் வர்றது சகஜம்தான். டன்னிங் க்ரூகர்ஸ் எஃபெக்ட்னா ஆரம்பத்துல உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது அது மேல உங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும், கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா என்னைக்கு இன்டெப்த் நாலேஜ் வருதோ அப்போ ஆக்சுவலா கான்பிடன்ஸ் கம்மியா தான் ஆகும். அதே தான் இன்னைக்கு ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய படிக்கிறீங்க, படிக்கும் போது இது மறந்துடுமோ அப்படின்னு சந்தேகம் வர்றது சகஜம்தான். ஆனா யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ், தி யூனிவர்ஸ் வில் அன்ஃபோல்ட் ஃபார் யூ. இந்த உலகத்துல எல்லாருமே மத்தவங்க சொல்றதான் கேட்கணும், மத்தவங்க சொல்றதான் நடக்கும், அதை தான் நம்பணும் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த உலகத்துல கடவுள் காதுகளை கொடுத்திருக்கணும். காதுகள் மட்டுமே கொடுத்திருந்தா போதும், ஆனா அதையும் தாண்டி மனசு ஒன்று கொடுத்துருக்க. வெளியில யாருக்குமே கேட்காத ஒரு குரல் உங்களுக்கு மட்டும் கேட்கும், அதுதான் அந்த மனசு. சோ மத்தவங்க முடியாது முடியாதுன்னு சொல்லும் போது உங்க காதுகள்ல அது வேணா கேட்கலாம், ஆனா உங்களால முடியும் அப்படின்னு உங்க மனசு சொல்லுதுன்னா அதுதான் நீங்க நம்பணும். சோ நீங்க எதை வேணாலும் கேட்கலாம், ஆனா எதை நம்பணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இஃப் யூ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யூ கேன் அச்சீவ் ஃபார் யூ. சோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ல இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா நம்புறேன். சோ நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். பயம் வர்றது சந்தேகம் வர்றது சகஜம் தான், ஆனா அதெல்லாம் கடந்து போனாதான் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். சோ முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது யூடியூப் அல்காரிதத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில் நானும் ரங்கமா இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.